Hello friends, welcome to Auto Master. Today the new Bajaj Avenger 160 straight cruiser bike பத்தி நம்ம பார்க்க போறோம். அதோட walk around specification and reviews பத்தி நம்ம பார்க்கலாம். Already 150 range ல வந்து கொடுத்திருந்தாங்க, இப்போ வந்து 160 range ல upgrade பண்ணிருக்காங்க. இந்த பைக்கோட aggressive handle bar, footrest position, seat height, comfort எல்லாம் most superba இருக்கு. Then front end headlight, digital and analog console, engine look and overall looking பாத்தீங்கன்னா superba இருக்கு. சரி வாங்க நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அதர் ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இன்ஜின் டைப்பாக உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் ஹேர் கூல் டிடிஎஸ்ஐ இன்ஜின்னு கொடுத்துருக்காங்க. அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 160cc அண்ட் இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 14.8 BHP ஹட் 8500 RPM இருக்குது. அண்ட் இந்த பைக் எவ்வளோ மேக்ஸிமம் டார்க் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.5 ஹட் 7000 RPM இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் எவ்வளோ ஸ்பீட் கியர் பாக்ஸ்னு செக் பண்ணும்போது 5-speed கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதோட டிரைவ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா நார்மல் செயின் டிரைவ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஸ்டார்டிங் மெக்கானிசம் டைப் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க, கிக் ஸ்டார்ட் வந்து கிடையாது. தென் இதோட சேசிஸ் சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது சேசிஸ் டைப்பாக டியூப்லர் டபுள் கிராடல் ஸ்ட்ரக்சர் டிசைனால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. தென் இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது டெலிஸ்கோபிக் வித் 130mm 4 ட்ராவல் சஸ்பென்ஷனால் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷனாக உங்கள் டின் ஷாக் அப்சர்வரால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. தென் டயர்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அலாய் டைப் வீல்ஸ்லால் உங்களுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. தென் இதோட பிரேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் வித் 2-piston கேலிப்பர் டிசைனால் மேக் பண்ணப்பட்டிருக்கு. ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா ஆஷுவல் ட்ரம் பிரேக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் எவ்வளோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது 150 kg உங்களுக்கு இருக்குது. தென் இந்த பைக்கோட ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம்னா மைலேஜாக உங்களுக்கு 45 km/L உங்களுக்கு கொடுக்கும். ஓவரால் ரைடிங் ரேஞ்சாக நீங்கள் 585 km வரைக்கும் நீங்கள் வந்து டிரைவ் பண்ண முடியும். தென் இந்த ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 liters ஆஃப் பெட்ரோல் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி நம்ம பார்க்கும்போது அனலாக் அண்ட் டிஜிட்டல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னென்னலாம் வியூவிங் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டர், கியர் இண்டிகேட்டர், ஃபியூல் வார்னிங் இண்டிகேட்டர், ஃபியூல் கேஜ், கிளாக், ட்ரிப் மீட்டர், பாஸ் லைட், இந்தமாதிரி நிறைய அவைலபிலிட்டிலாம் உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் உங்களுக்கு வந்து தெரியும். தென் இந்த பஜாஜ் அவெஞ்சர் 160 ஸ்ட்ரீட்டோட ஆன்ரோட் ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோன்னு பார்க்கும்போது 92,468 rupees உங்களுக்கு செல்லிங் பண்ணுறாங்க. இந்த பஜாஜ் அவெஞ்சர் 160 ஸ்ட்ரீட்டோட ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓவராலாக இந்த குரூசர் பைக் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப லோ சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க, யார் வேணால் டிரைவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் நல்லா சூப்பராக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும் இந்த பைக் உங்களுக்கு. தென் இதோட பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸுரி லுக்காக சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லா லாங் ரைடிங்க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ரூசர் பைக் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், பாய்.